Hi friends, welcome. Welcome to JK Aroma. In this video, I will show you how to make a paneer recipe. Let's see how to make it. In a pan, I am going to make 4 spoons. We will fry the paneer first. First, fry the paneer. இப்போ ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க லைட்டா கோல்டன் பிரவுன் வந்திருக்கு. இப்படியே இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பன்னீர். நான் பன்னீர் எல்லாமே ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ண அதே ஆயில ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயத்தை மிக்ஸில வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம மிக்ஸில அரைக்கும்போது பேஸ்ட் அரைக்க வேணா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் நான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் 3 தக்காளியை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.